ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/2/2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. மாலை 4:41 பின்பு திரையோதசி நட்சத்திரம் புனர்பூசம். காலை 11:57 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 வரை. யமகண்டம் காலை 7:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராடம் பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 4, பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் அந்த காலங்கள் விலகி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும். அமைதியான மனோநிலையும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UN. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளும் சீர்திருத்தங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் அமையும். ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் மிகுதியாகும். கலைத்துறையில் உள்ளவர்கள் அதாவது கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கமலே கமலாலயே என்ற சோத்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அதாவது வயது ஆனால் கூட வயதான காலத்தில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்வீங்க இல்லையா, அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை குதிரையின் வண்ணப்படத்தை வீட்டில் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுநாச்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது இன்றைய நாளில் நேற்றைய நாளில் எந்த நிலையில் இருந்தீங்களோ அதைவிட அடுத்த நிலைக்கு மேலேறி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சூழல்களும் இன்றைய நாளில் அரங்கேறும். பொதுவாகவே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதிகாரமான பேச்சுக்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் உதயமாகும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IJ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய பக்குவமான நாள். உறவு வகையில் வந்து மரபமேறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் ஆறுதலான நிகழ்வுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OU. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய அருமையான நாள். எந்த மாதிரியான துன்பங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் எந்த மாதிரியான அவமானங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ருண கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். பொதுவாகவே உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவுரை சொல்வதை, அதாவது அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அதிகபட்ச நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அரசாங்க வகையில், அதாவது ஆறுதல் கிடைக்கிது அப்படிங்கிற விட அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொங்கல் புளியோதரை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நீங்கள் செய்கிறது சிறுந்தொழிலாக இருந்தால் கூட, குறுந்தொழிலாக இருந்தால் கூட, அது பெருந்தொழிலாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயன்றால் முடியாதது இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டக்கூடிய அற்புதமான நாள். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் அவமானங்கள் வந்தாலும், அதையெல்லாம் வந்து தாங்கிக்கூடிய அல்லது எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். வாங்குகிற சொத்து, அதாவது யோகமான சொத்தாக அமையக்கூடிய, யோகமான ஒரு பொருளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் சிறப்பாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.